பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் ரசிகர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிட்டி. இது வெற்றி கொடி கட்டு. எஸ், டோக்கியோவில் ஒலிம்பிக் ஆரம்பிச்சு இன்னைக்கு 12வது நாள். ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு சில நல்ல விஷயமும் நடந்துச்சு, சில கஷ்டமான விஷயமும் நடந்துச்சு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பயங்கர நம்பிக்கையாக இருந்த லவ்லினா போர்கோஹைன் வந்து செமிஃபைனல் தோல்வி அடைஞ்சு வெளியேறிட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே பிரான்ஸ் மெடல் கிடைச்சிருக்கு, அதாவது இந்தியாவுக்கு 2வது பிரான்ஸ் மெடல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிவி சிந்து பேட்மிண்டன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸிங்கில் வந்து லவ்லினா போர்கோஹைன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் என்னென்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்ற அப்டேட் எப்பயே கொடுத்துறேன், கேளுங்க. ஸோ காலையில் 5:35 அத்லெட்டிக்ஸ் மென்ஸ் ஜாவலிங் த்ரோ குவாலிஃபிகேஷன் குரூப் ஏல பாத்தீங்கன்னா நிராஜ் சோப்ரா விளையாண்டிருக்காரு. இவர் வந்து 86.65 மீட்டருக்கு ஜாவலின் த்ரோ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காரு. ஸோ ஃபைனல் அவர் நினைச்ச மாதிரி அமைய பிளாக்ஸ்ஹீப் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்ஃப் 5:55 நடந்திருக்கு. உமன்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரோக் பிளேயர் ரவுண்ட் ஒன்ல வந்து அதித்தி அசோக் வந்து 2வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:05 அத்லெட்டிக்ஸ் மென்ஸ் ஜாவலிங் த்ரோ குவாலிஃபிகேஷன் குரூப் பில பார்த்தீங்கன்னா சிவபால் சிங் இவங்க வந்து தோத்து வெளியேறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கால்ஃப் மேட்ச் 7:39 உமன்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரோக் பிளேயர் ரவுண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா திக்ஷா தாகர் அவங்க வந்து 56வது இடத்துல முடிச்சிருக்காங்க. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8:30 உமன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 57kg 1/8 ஃபைனல் நடந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்சு மாலிக் வந்து ரவுண்ட் ஆஃப் 16ல இருந்தாங்க, ஆனா இந்த மேட்ச்ல அவங்க தோத்து வெளியேறிட்டாங்க. என்னதான் அவங்க ரவுண்ட் ஆஃப் 16ல இருந்து வெளியேறினாலுமே ரிப் கேஜ் அப்படிங்கற ஒரு ரவுண்ட் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்சு மாலிக் ஜெயிச்சாங்கனா இந்தியாவுக்கு பிரான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் பயங்கரமா காத்துக்கிட்டு இருந்த ஒரு மேட்ச்னா எஸ் 11 மணிக்கு பாக்ஸிங் மேட்ச் உமன்ஸ் வெல்டர் 64-69kg செமி ஃபைனல் மேட்ச் நடந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாரோட நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தவங்க லவ்லினா போர்கோஹைன் இவங்க வந்து செமி ஃபைனலுக்கான ரவுண்ட் விளையாண்டாங்க, ஆனா இன்னைக்கு அவங்கனால அமையல. சோ அவங்க வந்து தோத்து வெளியேறிட்டாங்க. என்னப்பா அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க என்னதான் தோத்து வெளியேறினாலும் இந்தியாவுக்கு பிரான்ஸ் மெடலோட தான் வராங்க. எஸ், இந்த மேட்ச் மூலமா அவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் இருக்கு. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மதியம் 2:45 மணிக்கெல்லாம் ரெஸ்லிங் மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 57kg செமி ஃபைனல் மேட்ச் நடந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவிக்குமார் தஹியா இவர் விளையாண்டிருந்தாரு. சோ இவர் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாரு. சோ இத கேட்கும் போது செம ஹாப்பியா இருக்கான். அந்த ஃபைனல் மேட்ச் தான் நிர்ணயிக்க போது இந்தியாவுக்கு கோல்டா சில்வரா அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிச்சா கோல்டு தோல்வி அடைஞ்சா சில்வர். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதியம் 2:45 ரெஸ்லிங் மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 86kg செமிஃபைனல் மேட்ச் நடந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தீபக் புனியா வந்து தோத்து போயிட்டாரு, ஆனா இருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து பிரான்ஸ் மெடலுக்கான ஒரு மேட்ச் இருக்கு. சோ அந்த மேட்ச்ல ஜெயிச்சார்னா கண்டிப்பா இந்திய நாட்டுக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு பிரான்ஸ் மெடல் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். மதியம் 3:30 ஹாக்கி உமன்ஸ் செமிஃபைனல் மேட்ச் நடந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்த மேட்சோட ஸ்டார்டிங்லேயே பயங்கரமா போச்சு. இந்தியாவும் சரி அர்ஜென்டினாவும் சரி பயங்கரமா விளையாண்டிருந்தாங்க. சோ இந்தியாவும் அர்ஜென்டினாவும் 1-1 இருக்கும் போது செம்மையா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு டீமு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஜெயிச்சு அர்ஜென்டினா ஃபைனல் போயிட்டாங்க. இந்தியா வந்து தோத்து பிரான்ஸ் மெடலுக்கான மேட்ச் விளையாட போறாங்க. சோ அதுல வந்து இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம் ஜெயிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு பிரான்ஸ் மெடல் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு சொன்ன அப்டேட் நீங்க கேட்டிருப்பீங்க நாளைக்கு என்னென்ன மேட்ச் அப்படின்ற அப்டேட் இப்பயே சொல்லிடுறேன். சோ நாளைக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு சில மேட்ச் தான் இருக்கு. சோ அதுல நமக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு நடக்கிற இந்தியா மென்ஸ் ஹாக்கி மேட்ச் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஜெர்மனி மோத போறாங்க. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நாளைய மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் கிடைக்கும். சோ நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் நாளைய நாள் இந்தியாவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மதியம் 1 மென்ஸ் 20 km வாக் நடக்க போது, அதாவது ஃபைனல் மேட்ச். சோ இந்த ஃபைனல் இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஃபைனலா இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பாப்போம். அண்ட் தென் பை ஃப்ரம் சிட்டி. இது பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் வெற்றி கொடி கட்டு. ரொம்ப ரொம்ப ரொம்ப